ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு ஆரோக்கியமான பரோட்டா பார்க்க போகிறோம். பொதுவாக பரோட்டானா மைதாவில் செஞ்சால் ஆகாதுன்னு இப்போ எல்லா டாக்டர்ஸ் சொல்கிறோம். அதனால் ஆனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கு உட்பட பரோட்டா பிடிக்குது. நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பரோட்டா செய்ய போகிறோம். ஆமாங்க, ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப்பு முளப்பு பாசிப்பயிறு, பார்த்தீங்களா முளப்பு, இது முக்கா கப்பு போட்டாலும் தப்பில்லை. இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, சீரகம், மல்லி, இதை பார்த்தீங்களா, இது மாதிரி இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பருபருன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச விழுத கோதுமை மாவில் கோதுமை மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, இது கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன், போட்டு பிசைஞ்சி நாம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நாம் பரோட்டா செய்ய போகிறோம். அதுதாங்க இன்றைக்கி இன்றைக்கி பாசிப்பருப்பு பரோட்டா செய்ய போகிறோம். மைதா கிடையாது, கோதுமை. இதுலே இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோதுமை மாவு கூட பாதியாக வச்சுட்டு பாதி கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாவை இது கூட போட்டு பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊறின பின்னால் நம்ம பரோட்டா போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் வருங்க. நம்ம கோதுமை மாவில் நம்ம அரைச்ச அந்த பச்சை பயிறு விழுது மசாலாலாம் போட்டு அரைச்ச விழுது இப்படி தான் வரும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இது ஊறிட்டு ஊறட்டும், நாம் பரோட்டா போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்ம பரோட்டா இது மாதிரி தான் வருங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப லேசெல்லாம் வராது, அதே சமயத்தில் பரோட்டா அளவுக்கு திக்காகவும் இருக்காது, ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதில் கொஞ்சம் வேணும்னு நினச்சவங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்க வேண்டாம். இப்போ இதை வந்து நான் ரெண்டு சுட்டுட்டு நம்ம டிஸ்பிளே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் பச்சைப்பயிறு, முளைப்பு பச்சைப்பயிறு பரோட்டா எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள், எத்தனை சத்து இதில். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு குருமாவும் வச்சுருக்கிறேன். இது சட்னி, சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ண முடியலன்னா கொஞ்சோண்டு நம்ம தயிரில் ரைத்தா போட்டுக்கலாம், வெங்காயமோ அல்லது கொஞ்சம் கேரட் போட்டு கேரட் ரைத்தா, இல்லைன்னா வெள்ளரிக்காய் போட்டு வெள்ளரிக்காய் ரைத்தா, இல்லைன்னா பீட்ரூட் போட்டு பீட்ரூட் ரைத்தா மாதிரி செஞ்சாலும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு தான் வேணும்னு கிடையாது. இப்போ பாசிப்பயிறுன்னு எடுத்துட்டா, அது பாசிப்பயிராகட்டும் பச்சைப்பயிராகட்டும் முளைப்பு பயிராகட்டும் புரோட்டீன் ரிச், அதுதான் எல்லா பயிறு வடை. இந்த பச்சைப்பயிறு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது எந்த தொந்தரவும் கொடுக்காது சின்ன பிள்ளையிலேருந்து வயசான வரைக்கும், அதுதான் இந்த பச்சைப்பயிறு ஓட விசேஷம். இதில் அது இல்லாமல் விட்டமின் ஏ, சி, இ, பி காம்ப்ளெக்ஸ், அயன், ஃபைபர், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ரொம்ப கலோரி குறைவு, வெயிட் லாஸ்க்கு நல்லது. சக்கரைக்காரு வாரம் 2 தடவை தாராளமாக எடுத்துக்கலாம். இது கர்ப்பிணி பெண்கள் திங்கிறப்ப எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கும் நல்லது, குழந்தை வயிற்றில் வளர்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சி நரம்பு வளர்ச்சிக்கு நல்லது, வளர்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. பருப்பு சேர்த்தோ கீரை சேர்த்தோ நம்ம இது கொடுக்குறப்ப ரொம்ப நல்லது. பித்தப்பைக்கு நல்லது, ஜீரணம் கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் நல்லது. ப்ரோபயோட்டிக், அதாவது வயிற்றில் நல்ல பாக்டீரியாவை வளர செய்யுது. ஒமேகா 3 இருக்கிறதுனால முடிக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. ரொம்ப கொழுப்பு குறைவுங்கிறதுனால வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே போல் இதில் வந்து செலினியம் இருக்குது. அந்த எது சம்மரில் இது ரொம்ப ஸ்பெஷல், அந்த உடல் சோர்வுன்னு சொல்லுவோம் டயர்ட்னஸ், நம்ம நிறைய வேர்வை வர்றதுனால அந்த டயர்ட்னஸ் போயிடும். இதை எடுத்துக்கிறப்போ முடிக்கு நல்லது, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, ப்ரோட்டீன் மெயின் அதுதான், ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறது. அதே போல் கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதுனால போனுக்கு நல்லது, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால பிரெயின் நர்வ்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் இதில் மிக சிறந்த ஒரு நம்ம சொல்லணும்னா WBC வெள்ளை அணுக்கள், அதுதான் நம்ம நோயை வந்து எதிர்த்து போராடக்கூடியது. அந்த செல்ஸோட எண்ணிக்கையே இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறப்ப எண்ணிக்கையே உயரும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், இது வருஷம் முழுக்க கிடைக்கும் நமக்கு பச்சைப்பயிறு, அதில் பிரச்சனையே இல்லை. நாம் ஒரு குழம்பாவோ கூட்டாவோ வெறும் சுண்டலாவோ, இது போல் குழந்தைகள்லாம் கொஞ்சம் பச்சைப்பயிறு சுண்டலெல்லாம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அப்போ இது மாதிரி ஒரு பரோட்டா செஞ்சு தரப்போ பரோட்டானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டீன்ஸு கிட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் அசைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் சிக்கன் குழம்பெல்லாம் கொடுத்தா இன்னும் சத்து அதிகம். சைவக்காரரு காலிஃப்ளவர் அது மாதிரி குருமா மாதிரி கூட
வெஜிடபிள் குருமா மாதிரி கூட செய்து சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வெனிஸ் ஃபேக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.